ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எஸ் மேம். நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்ப வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற ஐயாவோட புத்தகத்தை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னுரையும் முதல் சாப்டரும், அதாவது மன துயரங்களிலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரெண்டாவது சாப்டர் மன இயக்கத்தின் பங்கு, மூணாவது சாப்டர் கனவு பொருளும் நனவு பொருளும், இந்த ரெண்டு சாப்டரை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு அதுல இருந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கை பிரச்சனை மன துயரம், இந்த மூணு கோணத்துல நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம். அதாவது வாழ்க்கையும் பிரச்சனையும் எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும், அதை பிரிக்க முடியாது. சரி, பிரச்சனையும் மன துயரமும் சேர்ந்து தான் இருக்குமா, அதை பிரிக்க முடியுமா அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக நம்ம முதல்ல பிரச்சனைனா என்னன்னு பார்த்தோம். அது பிரச்சனைனா என்னன்னு பார்க்கறதுக்கு பொருள்னா என்னன்னு பார்த்தோம். ஏன்னா பொருளை சார்ந்து தான் பிரச்சனை வருது. அப்போ அந்த பொருளை நிஜ பொருள் நிழல் பொருள் அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அதுல வந்து நிலக்கண்ணாடி முன்னாடி நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த நிஜம் வந்து நம்ம நிஜ பொருள். நம்ம நிலை கண்ணாடியில தெரியக்கூடிய நம்மளுடைய பிம்பம் வந்து நிழல் பொருள் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம யதார்த்தமா ஒரு உலகத்துல ஒரு பொருள் இருக்கு, ஒரு பாட்டில் இருக்கு, அல்லது ஒரு மரம் இருக்கு, ஏதோ ஒன்ன வந்து நம்ம ஒரு கருத்துருவம் வச்சு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஆளையும் நம்ம ஒரு கருத்துருவம், இவர் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அவரை புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்குற நிஜ பொருள் ஒண்ணு, கண்ணாடியில தெரியக்கூடிய நம்முடைய பிம்பம் வந்து நிழல் பொருள். இப்ப நம்ம யதார்த்த உலகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கன்னா, கண்ணாடி அப்படிங்கிற மனம் வழியை தான் பார்க்குறோம். ஸோ அந்த கண்ணாடி வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மனம்தான் அப்படின்னு நம்ம அதில் பார்த்தோம். நம்ம எந்த கருத்துருவத்தை வச்சு ஒரு ஆளை பார்க்குறோமோ அது மாதிரியே தான் நம்ம அவங்கள பார்ப்போம். அவங்களோட நிஜத்தன்மை அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது நிஜத்துக்கு அப்பாற்பட்டு தான் அதோட உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவது சாப்டர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, மன இயக்கத்தின் பங்கு, அதாவது மனம் எப்படி எல்லாம் இயங்குது அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். அதாவது ஒரு விவசாயி இருக்காரு, அவர் வந்து ஏர்ல மாட்டை பூட்டி வயல்ல உழுதுகிட்டு இருக்காரு. அந்த மாடுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த மாட்டை வித்துட்டு வேற மாடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அவரு. ஆனா எல்லாரும் மாடை வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேக்குறாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த கவலையிலேயே வந்து ஏர் உழுதுகிட்டு இருக்காரு, மாட்டை வச்சு உழுதுகிட்டு இருக்காரு. என்னடா நம்மளுக்கு நம்ம மாட்டை ரொம்ப குறைச்ச விலைக்கு கேக்குறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா ஒரு வழிப்போக்கர் போறாரு. அவர் வந்து சந்தைக்கு போறாரு. ஸோ சந்தைக்கு போற வழி இதுதானா அப்படின்னு இவர்கிட்ட கேட்காரு, இந்த விவசாயிட்ட கேட்குறாரு. உடனே இந்த விவசாயி என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற விலைக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, கட்டாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, இவருக்கு காது கேட்காது போலுக்கு, அதனால நம்ம கொஞ்ச தூரம் போய் வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாரு. ஆனா உண்மையில இவருக்கு காது கேட்கும், ஆனா இவரு மாடு ஒழுங்கா விலை போகலையேங்கிற கவலையிலேயே இருந்தாரு. அதனால அவருக்கு மாட்டை குறைச்சு கேட்கறது மாதிரி ஒரு கற்பனை அவருக்கு தோன்றியிருக்கு. அதுக்கு அவரு பதில் சொல்லிட்டாரு. அவர் வந்து யதார்த்த இதுக்கு வராம அவர் ஒரு திங்கிங்ல இருந்தாரு, அப்படி பதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த விவசாயியோட மனைவி, விவசாயியோட மனைவி வந்து இவருக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு வராங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மனக்குறை,
நம்ம என்ன செஞ்சாலும் இவர் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. என்னைக்காவது நல்லா இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கும் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவருக்கு பரிமாறுறாங்க. பரிமாறுடனோட அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒருத்தன் வந்தான், அவன் வந்து நம்ம மாட்டை ரொம்ப குறைச்ச விலைக்கு கேட்டான், அதனால நான் அதெல்லாம் கட்டாது கட்டாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க என்னைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, சாப்பாடை எப்போ செஞ்சுட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்றதே தான் உங்களுக்கு வழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இதில் இந்த அம்மாவும் செவிடு கிடையாது, இவங்களுக்கும் காது கேட்கும். ஆனால் இவங்க என்ன திங்கிங்கில் இருக்காங்க, நம்ம எப்போ சாப்பாடு போட்டாலும் இவர் ஏதாவது குறை சொல்லுவார் அப்படிங்கிற கவலையில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கூட அவங்க, அதாவது யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு கூட அவங்க கவனிக்கலை. கவனிக்காமல் அவங்க ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு நேரே வயல்ல இருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாண வயசை கடந்த ஒரு பொண்ணு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போனேன், அவர் வழக்கம் போல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்னைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அது வந்து கல்யாணம் ஆகலையேங்கிற கவலையில இருக்கு, அது கூட சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. இது இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்க இப்படி வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு வயசாகாம என்ன செய்யும், எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அது கேக்கு. ஸோ அது என்ன திங்கிங்ல இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகலையே, நம்ம கூட சேர்ந்த பிள்ளைங்க, நம்ம வயசுக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்கேன்னு அதே திங்கிங் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க இப்படி ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கும் வந்து காது கேட்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே செவிடு இல்லை, மூணு பேருமே செவிடு இல்லை, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரிப்ளை பண்ணுறாங்க. அதாவது அந்த மனசு வந்து வேற ஒரு இதை தீவிரமாக சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தத்தில் என்ன நடக்குது, ப்ரெசன்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க கவனிக்க தவறிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கற்பனையாக இவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே மனம் வந்து இயங்கும். இது மனம் இயங்கிறதுல ஒரு விதம். நம்ம ரொம்ப எதையாவது பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளும் இது மாதிரி செஞ்சிருக்கலாம். அதாவது கற்பனையில் நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். இப்போ நிஜமாக நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போக முடியாது உங்களை. ஆனால் நான் கற்பனையில் உங்களை கூட்டிகிட்டு போகலாம். அதாவது என்னுடைய கற்பனையினால் வடிவமைக்கப்பட்ட உங்களை நான் நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். நான் எப்படியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பேசலாம். அதாவது என்ன வேணாலும் நம்ம கற்பனையில் செய்யலாம். கற்பனையை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியும். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே மது அருந்துபவராக இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி எனக்கு முதல்ல ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லவர், அவர் மாதிரி நல்லவரை பார்க்கவே முடியாது அப்படி இப்படின்னு நிறைய உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உடனே நான் வந்து அந்த கண்ணாடியை போட்டு தான் பார்ப்பேன், அந்த நிலை கண்ணாடி வழியாக உங்களை பார்ப்பேன். அதாவது இவர் வந்து மது அருந்தாதவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு நான் உங்களை பார்ப்பேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மது அருந்துபவராக இருப்பீங்க. ஆனால் அவங்க சொன்னதுனால நான் வந்து மது அருந்தாதவராக நான் உங்களை நினைக்கிறேன். அதாவது என் கருத்துப்படி நீங்கள் மது அருந்தாதவர். அதே மாதிரி மது அருந்தாதவராக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்திலேயோ ஒரு சூழ்நிலையிலேயோ பார்க்கறதுக்கு மது அருந்துபவர் மாதிரி ஒரு கருத்து உங்க மேல திணிக்கப்பட்டிருக்கலாம். அதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சார் இவர் வந்து நல்லவர் இல்லை, மது அருந்துபவர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்க மது அருந்துபவர் இல்லை.
அதாவது கற்பனையில நம்ம எப்படி வேணாலும் வளைக்கலாம். உங்களை மது அருந்துபவராகவும் வளைக்கலாம், மது அருந்தாதவராகவும் வளைக்கலாம், உங்களை நல்லவராகவும் வளைக்கலாம், இல்லை கெட்டவராகவும் வளைக்கலாம். ஸோ இந்த கற்பனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுத்தலாம். இது வந்து யதார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லாதவற்றை கூட நம்ம கற்பனையில செய்யலாம். சில சமயம் அது யதார்த்தத்துக்கு ஒத்து போகவும் செய்யலாம், யதார்த்தத்துக்கு ஒத்து போகாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துருவத்தை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம யதார்த்தமா உள்ள பொருள்களையும் நம்ம இதே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஏற்கனவே பார்த்தோம், மலர மலர்னும் மலர் மரத்த மரம் அப்படின்னும் நம்ம ஒரு கருத்துருவம் வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு யதார்த்த உலகம், அதாவது நிஜமா இருக்கிறதையே நம்ம வந்து மனத்தின் மூலமாக அதை நிழற்படமாக்கி அதுக்கு ஒரு கருத்துருவம் கொடுத்து தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதோட நிஜத்தன்மை அப்படி இருக்காது. அது நிஜத்திலையும் நம்ம மனம் வழியா தான் பார்க்கிறோம், அதை நிழற்படமாக்கி பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்ம மேலே சொன்ன மாதிரி மனம் இயங்குறதும் ஒரு விதமா இருக்கு. இப்படி யதார்த்த உலகமும் மன உலகமும் சேர்ந்தே இருக்குது. ஏன்னா யதார்த்தத்தை நம்ம கையாள்றதுக்கும் நம்ம மனசைத்தான் பயன்படுத்துறோம், இந்த மாதிரி கற்பனையை கையாள்றதுக்கும் நம்ம மனசைத்தான் பயன்படுத்துறோம். அதனால யதார்த்த உலகமும் மன உலகமும் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சுதான் இருக்குது. இதனால நம்மளுக்கு இதுல சாதகமான அம்சமும் இருக்கு, பாதகமான அம்சமும் இருக்கு. இதுல நம்ம சாதகமான அம்சம் அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐயா சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு வேலைக்காக வெளியில போறோம். வெளியில போகும்போது அந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு வரணும். அப்ப வீட்டுக்கு எப்படி வர முடியும்? நம்ம ஸ்தூல உடம்பு தான் வெளியே போச்சு. அந்த உடம்பு வெளியே போகும், அதுவாவே வந்துருமா? அது வராது. அதுக்கு சூட்சுமமான மனசு தேவைப்படுது. அந்த மனசுல உள்ள நினைவு குறிப்புகளை அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய ஸ்தூல உடல், வெளியே போன உடல் வீட்டுக்கு வருது. அப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்படணும் அப்படின்னாலே உடலும் அறிவும் இணைஞ்சு இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும். அதாவது ஸ்தூலம்னா என்ன, சூக்குமம்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஸ்தூலம் அப்படின்னா அது புறவயப்பட்டது, வெளிப்படையாக புலன்களுக்கு அறியக்கூடிய பொருள்கள் நிகழ்வுகள், இதையெல்லாம் நம்ம ஸ்தூலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சூக்குமம் அப்படின்னா அது அகவயமானது. அகவயமானது அப்படின்னா நம்ம அதை வந்து புலன்களால அறிய முடியாது, புலன்களால உணர முடியும், அகவயப்பட்டது. இதுதான் சூக்குமமானது. இப்போ நம்ம வந்து ஒரு அலுவல் நிமித்தமா வெளியே போயிட்டு உள்ள வர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்தூலமான மனசோட உதவி இல்லாம நம்ம வர முடியாது. அதனால எப்பவுமே இந்த உடலும் மனசும் சேர்ந்து தான் இயங்கும். அதுக்கு நம்மளுக்கு மனம் ரொம்ப உதவி பண்ணும். இது வந்து நம்ம மனத்தோட சாதகமான அம்சம். அதாவது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு நம்ம அந்த தேவைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம செயல்படுறோம், உடம்பை வச்சு தான் செயல்படுறோம். அதுக்கு எதோட உதவி தேவைப்படுதுன்னா மனசோட உதவி தேவைப்படுது. அப்போ யதார்த்த வாழ்க்கையில நடைமுறையில நம்ம எதிர்கொள்ள வேண்டிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கறது நம்ம மனம் மூலமா தான் நம்ம செய்யறோம். இது வந்து நம்ம மனசோட சாதகமான அம்சம். சரி, மனத்தோட பாதகமான அம்சம்னு ஒண்ணு இருக்காப்ப? இருக்குது. அதாவது நம்ம வீட்டை இதே அலுவல் நிமித்தமா வெளியே போறோம். அப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தங்களுக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ அந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே நம்ம மனசு எப்படி இயங்குது அப்படின்னா, நேரே நம்ம வந்து வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மனசு உதவி பண்ணுது, இப்படிலாம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுது. அதே சமயம் அதே மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடல் நலம் இல்லாதவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்காம ரொம்ப சிரமப்படுற மாதிரியும், மருத்துவர்கள் கிடைக்காத மாதிரியும்,
நம்மளோட உதவி இல்லாம அங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் அவங்களுக்கு சீரியஸ் ஆகுற மாதிரியும் இப்படி என்னெல்லாமோ நம்ம கற்பனை சேர்ந்து செய்வோம். அதுவும் எது செய்யுதுன்னா இந்த மனம் தான் செய்யுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்பு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு வீட்டுக்கு போயிருது. அதனாலதான் நம்மளுக்கு இந்த மனப்பதைப்பதைப்பும் மனக்கலக்கமும் ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி செஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரே மனக்கலக்கம் தான் வருது. ஆனா நம்ம எத்தனை முறை மனம் வீட்டுக்கு சென்றாலும் நம்ம உடல் சென்றதுக்கு ஈடாகாது. நம்ம நேரடியா போய் பார்த்து அங்க என்ன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகுதான் நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும். இப்ப நிஜத்தை நம்ம உணர முடியும். எத்தனை தடவை நம்ம நிழலா போய் போய் கற்பனையில போனாலும் அது உடல் நலம் இல்லாதவருக்கு சீரியஸ் ஆயிடுச்சோன்னு நினைச்சாலும் சரி, உடல் நலம் நல்லா இருக்குன்னு நினைச்சாலும் சரி, எப்படி நினைச்சாலும் அது உண்மையா அப்படின்னா நம்ம ஸ்தூல உடலோட போய் வீட்டுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அந்த கற்பனையானது வந்து நம்மளுக்கு மனக்கலக்கத்தையும் மனப்பதப்பதைப்பையும் தான் ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளுடைய கற்பனை வந்து நிச்சயம் இல்லாத ஒண்ணு, அதாவது நிச்சயத்தன்மை அதுக்கு இருக்காது. போய் பார்த்த பிறகுதான் அதை ஊர்ஜித கன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு அப்புறம் தான் அந்த மனசு வந்து ஒரு நிலையில இருக்கும். அது வரைக்கும் கற்பனையில அங்கேயும் இங்கேயும் ஊசலாடிக்கிட்டு இருக்கும். நிச்சயத்தன்மை அது கொடுக்காது, கண்டிப்பா கொடுக்காது, ஆசுலேஷன்ல தான் இருக்கும். இதுதான் நம்ம மனசோட பாதகமான அம்சம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், மன இயக்கத்தின் பங்கு, அதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். மனம் வந்து பிரசன்ஸ்ல இல்லாம ஏதோ ஒரு திங்கிங்ல இருக்கும்போது ஒரு மாதிரி இயங்குது, அது ஒரு வகைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மனம் யதார்த்தமா நம்மளோட வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு பார்த்தோம். அது ஒரு விதம். இந்த வேலைகள்லாம் செய்யும் போதே நம்மளுக்கு திடீர்னு நம்ம உடல் நலமற்றவர்கள் வீட்டுல இருந்தா எப்படிலாம் நம்ம மனசு பாடுபடும் அப்படிங்கிறத ஒரு பார்த்தோம். அது ஒரு மனம் இயங்கக்கூடிய விதம். சார், அந்த மன இயக்கம் வந்து இந்தந்த மாதிரி எல்லாம் இயங்குது. இதுல லாபகரமான அம்சமும் இருக்கு, பாதகமான அம்சமும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம மன இயக்கத்தின் பங்கு அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுட்டது. அடுத்தது மூணாவது சாப்டர் என்னன்னு கேட்டா, கனவு பொருளும் நனவு பொருளும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஐயா. எப்படின்னு கேட்டா, நம்ம இப்போ வீட்டில் பசியோட இருக்கோம், நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, சாப்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. அப்போ நம்ம கொஞ்சம் அசந்து தூங்கிடுறோம். அப்போ நம்மளுக்கு கனவு வருது. கனவு வரும்போது கனவுல நிறைய இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டிருக்கு. நம்ம நல்ல வயிறார அதை சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சிடுறோம். அப்புறம் கனவு கலைஞ்சிருது. இந்த கனவுல சாப்பிட்டதுனால நம்மளோட பசி குறையுமா, பசி ஆறுமா? அதாவது பசி வந்து உடல்ல அப்படியே தான் இருக்கும். இப்ப கனவுல எத்தனை முறை நம்ம சாப்பிட்டாலும் அந்த உடல்ல உள்ள பசி நமக்கு போகாது. அது மாதிரிதான் நம்ம உடல் நலமற்றவர் வீட்டுல இருக்கும்போது, நம்ம வெளியே போயிருந்தோம்ல முதல்ல, அப்ப நம்ம உடல் நலமற்ற உறவினர் நல்லா தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் அது இந்த கனவுல சாப்பிட்ட மாதிரி தான். கனவுல எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடல்ல உள்ள பசி போகுமா? போகாது இல்லையா? அதே மாதிரி நம்ம உடல் நலம் இல்லாதவர் நல்லா ஆயிட்டாரு நல்லா ஆயிட்டாரு அதெல்லாம் நல்லா தான் இருப்பாரு அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அது மனக்கலக்கத்தையும் பதைபதைப்பையும் தான் அது ஏற்படுத்தும். அதனால நம்ம நேர்ல போய் பார்த்தாதான் அது உறுதியாகும். நேர்ல போய் நம்ம பார்க்கும்போது தான் உறுதியாகும். ஸோ இந்த மனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, உடல் நலம் இல்லாத உறவினரை நம்ம பார்க்கறதுக்கு போறோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு, அதுக்கு வழிகாட்டவும் செய்து, வழிகாட்டதான் நம்ம போக முடியும், வழிகாட்டவும் செய்து அதே சமயம் அவங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்பனையான ஒரு
அம்சத்தை காட்டி மன கலக்கத்தையும் ஏற்படுத்துது. கற்பனை உண்மையா இல்லையா அப்படின்னா நம்ம நேரடியா பார்த்தா தான் தெரியும். நேரடியா பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டியே அவ்வளவு ஒரு ஆசுலேஷன், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்னு ஏகப்பட்ட கற்பனை நம்மளுக்கு. நம்ம மனம் என்ன செய்யும், இருக்கதையும் காட்டும் இல்லாததையும் காட்டும். கற்பனையில வந்து யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு மாத்துவதற்கு மாத்தாம அதை அப்படியே வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆனா இந்த மாதிரி நம்ம கலக்கத்துல இருந்தோம்னா நம்ம எதையும் நம்ம நிதானமா செய்ய முடியாது. இந்த கற்பனையா இருக்கு இல்லையா, இதுதான் கனவு பொருள். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு, வைத்தியரை பார்க்கணும் அப்படின்னு போறோம். அவ வைத்தியரை பார்க்க போறோம், அவர் மருத்துவ சோதனை எல்லாம் செய்து மருத்துவ ஆலோசனை எல்லாம் கொடுக்காரு. இதுக்கு நம்ம மனசு உதவி செய்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, வைத்தியரை போய் எப்படிலாம் பார்க்கணும், அவர் சொல்றது எல்லாம் கேக்குது, ஆலோசனை எல்லாம் கேக்குது, டெஸ்ட் எல்லாம் பண்ணுது, எல்லாத்துக்கும் இந்த மனசு அதுக்கு ஒத்துழைக்குது. அது கூடவே இன்னொரு வேலையும் செய்யுது. என்ன செய்யுதுன்னா, டெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடியே அதீதமான கற்பனை என்னன்னு கேட்டா, ஒருவேளை இந்த நோய் பெரிய நோயா இருக்குமோ, நம்மளுக்கு குணமாகாம போயிருமோ, ஒருவேளை மரணத்தை நெருங்கி இருப்போமோ, இப்படிலாம் நோய் குணமாகாதோ அப்படின்னு ரொம்ப கற்பனை பண்ணும். நம்மளுக்கே வச்சுக்கோமே, நம்மளுக்கு வச்சாலும் சரி, நம்மளோட நெருங்கிய உறவினர் ரொம்ப அன்புக்குரியவர் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி கற்பனை வந்து அதீதமா இருக்கும். அவர் டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு யதார்த்தத்தை சொல்லட்டுமே அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும், நம்மகிட்ட அனுமதி கேட்காமலே இன்னொரு மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும். மனக்கலக்கம், மனப்பதபதைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். இப்படி மனக்கலக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுனால நம்மளுக்கு உடம்புலையும் ஒரு மாற்றம் நடக்கும் இல்லையா. இந்த கற்பனையான பொருளுக்கு இவ்வளவு ஒரு விசேஷ சக்தி இருக்குது. அது கற்பனை தான், நிஜம் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு உடல்லையும் மனசுலையும் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துனதுனால அதுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கொள்ளணும். இப்ப அந்த கற்பனையா உள்ள அந்த சக்தியோட செயல் அமைப்பு எப்படி உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி பலவித கற்பனைகளை கொண்டு வருது இல்லையா அந்த மன, அது வந்து அதோட செயல் அமைப்பு எப்படி உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம், எப்படி இருக்குது அப்படின்னு. அதாவது இப்ப நம்ம பொருளை வந்து நிஜ பொருள் நிழல் பொருள்னு பிரிச்சோம் இல்லையா, கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நிஜ பொருள், பிம்பம் வந்து நிழல் பொருள்னு. அதே மாதிரி அந்த நிழல் பொருளே ரெண்டா பிரிக்கிறோம். நிழல் பொருள்ங்கிறதே நம்ம மனசு தான். அதாவது நிழல் பொருளை நனவு பொருள், கனவு பொருள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதாவது யதார்த்தத்துக்கு வழி நடத்தக்கூடிய பொருள் அது வந்து நனவு பொருள். அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, இப்போ வெளியே வர வாழ்க்கையில நடைமுறையில நம்ம என்னென்ன செய்யணும், அப்போ சூழ்நிலை தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிவுபூர்வமாக நடக்கிறோம்ல, அது நம்மகிட்ட கேட்காமலே நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. இந்த சூழ்நிலையில யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை சாமர்த்தியமா கையாளணும், நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி அறிவுலாம் நமக்கு வருது. அது எப்படி வருதுன்னா மனம் மூலமா தான் வருது இல்லையா. மனத்துல தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம் இந்த மாதிரி அறிவை எல்லாம். ஸோ அந்த அறிவை பயன்படுத்தி மனம் மூலமா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம செயல்படுறோம், நல்ல சாதகமா நல்ல நிதானமா செயல்படுறோம். இதுல வந்து குற்றமோ குழப்பமோ கிடையாது. அதாவது இப்ப நோய் வருது, நேர டாக்டரை பாக்குறோம். டாக்டரை பாக்குறதுக்கு எந்த டாக்டரை சூஸ் பண்றதுன்னு பாக்குறோம். அப்புறம் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறோம், போறோம், அங்க போய் டெஸ்ட் பண்றோம், உடனே மெடிசின்ஸ் வாங்குறோம். அதை என்ன செய்யணுங்கிறது ரொம்ப கவனமா கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா. இதெல்லாம் வந்து யதார்த்தத்தை வழிநடத்தக்கூடிய
நனவு பொருளாகிய மனம், அதாவது யதார்த்தத்தை வழி நடத்தி போகுது இல்லை, அது மனம்தான் வழி நடத்துது. யதார்த்தத்தை வழி நடத்தக்கூடிய மனத்தை நம்ம என்ன செய்யறோம்னா நனவு பொருள் அப்படின்னு வைக்கிறோம். சரி, அப்ப கனவு பொருள்னா என்னது? கனவு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, இது அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ள டெஸ்ட் பண்றதுக்குள்ள நம்ம நினைக்கிறோம்ல, இது டெஸ்ட் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியலையே, நம்ம நம்ம உறவினர் யாருக்கோ இதே மாதிரி தானே சிம்டம் இருந்தது, அவங்க வந்து இது மாதிரி சொன்னாங்களா, இந்த நோயில் சொன்னாங்க, அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இருக்குமோ இருக்காதோ, அதாவது நிஜம் வர்றதுக்கு முன்னகூட்டியே நம்ம நோயை பற்றிய பீதி, பயம், கலக்கம், இப்படிலாம் நம்ம திங்க் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். இது வந்து நம்மளுக்கு மனக்கலக்கத்தையும் பதைப்பதைப்பையும் ஏற்படுது, ஊசல் அடிக்கிட்டே இருக்கும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு ஒரு நிச்சயத்தன்மையை இது கொடுக்காது. நம்ம மரணத்தை நெருங்கிடுவோமோ அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுறது வந்து நோயை நம்ம கனவு பொருளாக பார்க்குறோம். நம்மளுக்கு எதுவும் நடந்துருமோ, என்ன ஆயிருமோ, இப்படி பலவித கற்பனைகள், பல பேர் சொன்னதெல்லாம் அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும். அதை வந்து நம்ம நோயை கனவு பொருளாக பார்க்குறோம். முதல்ல நம்ம நோயை நனவு பொருளாக பார்த்தோம், அதாவது என்ன செய்யணும், தீர்வு மட்டும். நோய் வந்துதான் டாக்டர்கிட்ட போகணும், டெஸ்ட் பண்ணணும், மெடிசின் வாங்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்ம நோயை நனவு பொருளாக பார்த்ததுனால விளைந்தது. இப்போ நோயை கனவு பொருளாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மனக்கலக்கமும் மனப்பதைப்பதைப்பும் ஏற்படுது. இந்த கனவு பொருளோட அமைப்பையும் இயக்கத்தையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா மன ரீதியான அத்தனை பிரச்சனையும் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். கனவு பொருள் இருக்கு இல்லையா, நம்ம அந்த கற்பனையில பண்றோம் இல்லையா, அதோட அமைப்பையும் இயக்கத்தையும். சரி, அது தெரிஞ்ச பிறகு அதை எப்படி நிர்வாகம் செய்யறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதன் மூலமா நம்ம எல்லா துக்கங்கள்லையும் துயரங்கள்ல இருந்தும் நிரந்தரமா விடுபட்டுடலாம். அதுதான் ஐயா சொல்றாங்க. அதாவது நிழல் பொருளை நம்ம நனவு பொருள் கனவு பொருள்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதுல கனவு பொருளை எப்படி நிர்வாகம் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா துயரங்கள்ல இருந்தும் விடுபடலாம். கனவு பொருளை எப்படி நிர்வாகம் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா துயரங்கள்ல இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நனவு பொருளுக்கும் கனவு பொருளுக்கும் சின்ன வேறுபாடு தான் இருக்கு, ஆனா ரெண்டு வெவ்வேறு துருவத்துக்கு எடுத்துட்டு போயிடும். நனவு பொருள்னா அது உரிய தீர்வை கொடுக்கும், கனவு பொருள் ஒண்ணுமே செயல்படாத நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுரும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஐயா சொல்றாரு. நம்ம ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல வெயில், அப்போ வந்து ஒரு நீர் தண்ணி தேங்கி கிடக்கு. நம்ம போய் பக்கத்துல பார்த்தா தான் தெரியுது அது தண்ணி இல்லை, நம்ம பக்கத்துல போய் பார்த்தா தண்ணி மறைஞ்சு போயிடுது. அப்போதான் தெரியுது நமக்கு அது கானல் நீர் அப்படின்னு தெரியுது. அப்ப நம்ம கானல் நீர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வழிநடுக கானல் நீரா இருக்கும், அப்ப ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம தண்ணியா அப்படின்னு பார்க்க மாட்டோம், இது கானல் நீர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இதுதான் அந்த கனவு பொருளுக்கும் நனவு பொருளுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது நீர்னு தவறாக புரிந்து கொள்ள மாட்டோம், வழிநடுக வந்தாலும் இது நீர் தான் அப்படின்னு நினைக்க மாட்டோம், ஏன்னா ஏற்கனவே கானல் நீர்னு பக்கத்துல போய் பார்த்து அது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால தவறா புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ காட்சியில வேறுபாடு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல மட்டும்தான் வேறுபாடு இருக்கு. அதாவது தவறாக புரிந்து கொள்ளும் மயக்கம் முதல்ல இருந்தது, இப்ப இல்லை. மயக்கத்துடன் உள்ளது கனவு காட்சி, அதாவது ஊர்ஜிதப்படுத்த முடியாத தன்மை, அது வந்து கனவு காட்சி. மயக்கத்துடன் இல்லாதது நனவு காட்சி, நேரே போய் பார்த்துட்டோம் இல்லையா, அது நனவு காட்சி. சரி, இப்ப இந்த மயக்கத்துல இருந்து எப்படி விடுபடுறது? இப்படி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு ஒரு ஆசோலேஷன்ல இருக்கும், இந்த மயக்கத்துல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது? அதுக்கு ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து நிழலை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழிய தோண்டிக்கிட்டு இருந்தானா, குழியை தோண்டி நிழலை அதுக்குள்ள புதைச்சிருவோம், அப்பனா நம்மளுக்கு நிழல் வராது
அப்படின்னு நினச்சிட்டு குழியை தோண்டுறான். குழியை தோண்டி குழியை போட்டு மூடினோடனே குழிக்கு மேலே நிழல் தெரியுது. என்னடா இது, நம்ம குழியை போட்டு மூடணும், திருப்பி நிழல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கை கொண்டு வந்து வைக்கிறான். விளக்கை கொண்டு வச்ச உடனே நிழல் அந்த பக்கம் தெரியல, வேற பக்கம் தெரியுது, பின்னால் தெரியுது. உடனே இவன் என்ன பண்ணான், என்னடா இது, எப்படி வச்சாலும் இந்த நிழல் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதே, இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு. இந்த நிழல் வந்து அதன் அளவில் அது இல்லாத ஒன்று இல்லையா, அதாவது அந்த நிழலுக்கு ஒரு பவரும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம நம்மளோட நிழலை பார்க்குறோம், அந்த நிழலுக்கு ஏதாவது பவர் இருக்கா? நம்ம அந்த நிழலை பார்த்து பயப்படக்கூடாது இல்லையா, அந்த நிழலை அழிக்கவும் முடியாது, நம்ம அந்த நிழலை ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிக்க முடியாதுன்னா எவ்வளவு போராடினாலும் அந்த நிழலை நம்ம இல்லாமல் ஆக்க முடியாது. அது குழியை தோண்டி புதைச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நம்ம அந்த நிழலை இல்லாமல் ஆக்க முடியாது. அதாவது இந்த நிழலோட போராடுறது வீண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம விடுறது தான் அதை ஜெயிக்கிறதா அர்த்தம். அது இல்லாமல் அதோட வந்து நம்ம போராடக்கூடாது. அதாவது கனவு பொருளை கட்டுப்படுத்துவது வீண் வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் அதை ஜெயிக்கிறதா, இல்லை அதை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், அது தொடர்ந்து இருக்கும் இல்லையா, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு கற்பனையிலே இருப்போம். அப்படி இருந்தாலும் அது நமக்கு கஷ்டம் தானே, அதை அப்படியே விட்டுட்டா நம்ம தொடர்ந்து அது இருக்கும் இல்லையா அந்த கனவு பொருள். அதாவது இந்த நிழலை எப்படி அழிக்க முடியாதோ அது மாதிரி அதை விட்டுறதுங்கிறது ஒரு மெத்தடு தான், அதை அப்படியே விட்டுட்டா நம்ம ஜெயிக்க முடியுமா, அப்படியே விட்டுட்டா அது தொடர்ந்து நம்மகிட்ட இருக்காதா, அதுக்கு நம்ம அதிகமாக வாய்ப்பு கொடுத்ததா ஆயிரதா, அப்படிங்கிறத பத்தி இனிமே அதையும் ஆராய்வோம் அப்படின்னு சொல்லி ஐயா முடிக்கிறாங்க இதை. அதாவது கனவு பொருளும் நனவு பொருளும், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம நிழல் பொருளை தான் கனவு பொருள் நனவு பொருள்னு பிரிக்கிறோம். நிழல் பொருளுங்கிறதே அந்த மனம்தான், ஊடகம் தான், அந்த மனம்ங்கிற ஊடகம் வழியாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நனவு பொருள்னா யதார்த்த நடைமுறைக்கு காட்டக்கூடிய, வழிகாட்டக்கூடிய மனம், அதாவது யதார்த்த அறிவு அல்லது செயலறிவு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நனவு பொருள், யதார்த்தத்துக்கு வழிகாட்டக்கூடிய மனதின் நிலை, அது வந்து நனவு பொருள். அதோட அது நிற்காம யதார்த்தத்தோட சேர்த்து கற்பனையும் காட்டும், அது வந்து மனதோட கனவு பொருள். அப்போ இந்த கனவு பொருள் தான் நம்மளுக்கு பிரச்சனையே, நனவு பொருளில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது வரக்கூடிய கனவு பொருளில் தான் பிரச்சனை. சரி, இந்த கனவு பொருளை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கனவு பொருள் காணல் நீர் மாதிரி மயக்கமாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டா விட்டுருன்னு சொல்கிறாரு. அடுத்தது நிழலை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி தான் இது, அப்போ அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பின்னாடி ஆராயலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த ரெண்டு சாப்டர்ல என்ன பார்த்துருக்கோம், மன இயக்கத்தின் பங்கு, மனம் எப்படிலாம் செயல்படும், ஒரே திங்கிங்ல இருக்கும்போது இந்த விவசாயி மகன், விவசாயி மனைவி மகள் ஒரே திங்கிங்ல இருக்கும்போது யதார்த்தத்துக்கு வராமல் அப்படியும் மனது செயல்படும், யதார்த்தமாக ஒரு கருத்துருவத்தை பார்க்கும்போதும் மனது செயல்படும், இந்த மது அருந்துது போகிற நம்மளா இல்லாமல் நினச்சிக்கிட்டாலும் அதே மாதிரி நம்ம பார்ப்போம், அப்படியும் மனது செயல்படும். இந்த மாதிரி மனது செயல்படக்கூடிய விதங்களை நம்ம மன இயக்கத்தின் பங்கு அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். கனவு பொருளும் நனவு பொருளும்ல யதார்த்தத்தை வழி நடத்தக்கூடிய மனோநிலையையும், கற்பனையில எப்படியெல்லாம் நம்ம மனசு செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இனிமேல் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம்.
மேடம், இந்த செஷன் வந்து ஓரளவு சொல்லுங்க. இந்த இமேஜினேஷன் பத்தி கொஞ்சம் எனக்கு அது சரியா புரிஞ்சிருச்சு. பட் ஆ வந்து சரி இமேஜினேஷன் கேக்குதா மேடம்? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். அப்ப அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே எல்லா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவர். பட் அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கிறது வந்து ஓரளவு அது வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல அதை நோக்கி அதை ஃபோக்கஸ் பண்ணலாமா வேணாமா? அதாவது அந்த கற்பனையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மன கலக்கத்தையும் மன பதைபதைப்பையும் ஏற்படுத்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓ, அதாவது நன்மை தரக்கூடிய வகையில. அதாவது இப்போ சில கற்பனையிலே நம்ம வந்து இப்போ கவிதை எழுதுறோம், அதுவும் கற்பனையில தானே நம்ம எழுதுவோம். கவிதை எழுதுறது, நாடகம் இது பண்றது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மன கலக்கம்லாம் வராது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அதை நம்ம பாசிட்டிவா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இதுல சொல்ற சொல்லப்பட்ட கனவு பொருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு மன கலக்கத்தையும் பதைபதைப்பதையும் ஏற்படுத்தக்கூடிய பொருளை தான் கனவு பொருள் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்ப பதைபதைப்பையும் ஒரு மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனவு பொருளை வந்து இயல்பா தானே வருது. ஆக்சுவலா ஆமா அந்த இயல்பா வர்றது வந்து நம்ம உருவாக்கல, பட் இயல்பா தான் வருது. அப்ப இந்த இயல்பா ஆமா வர்றதை வந்து நம்ம கண்டுக்கிடாம விட்டுறணுமா? ஆமா கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கொண்டு போறாங்க. நம்ம நீங்க ஞான முகாம் அட்டன் பண்ணீங்கல்ல, இல்ல, இப்ப நான் ஞான முகம் இன்னும் அட்டன் பண்ணல, வர 28 பண்ணலையா? தான் வர்றேன். பட் ஏற்கனவே வந்த ஒரு அதான் அப்படிதான் அங்கய்யா. அதாவது கற்பனையில நம்மளுக்கு நம்ம ஏதாவது பல எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம செயல்பட முடியாது. அதனால அதை பேசாம விட்டுறணுங்கிறது தான் அடுத்தால ஐயா சொல்ல வருவாங்க. நம்ம ஞான முகாம்லயும் அதை தான் சொல்ல போறாங்க. அதான் நம்ம யதார்த்தத்துக்கு வழி நடத்தக்கூடிய மனசை நம்ம வச்சுக்கணும். அது நிச்சயத்தன்மை உள்ளது, கலக்கத்தை ஏற்படுத்தாது. அதுலேயே நம்ம போயிட்டு தீர்வு காண போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த திங்கிங் ப்ராசஸ் வராது. இந்த கற்பனையில வரக்கூடிய திங்கிங் ப்ராசஸ் நமக்கு வராது. ஸோ நம்ம யதார்த்தத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுனா இதுல இருந்து விடுபடலாம். அதாவது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டானு மட்டும் பாருங்களேன், ஆ அதாவது சொல்லுங்க. கற்பனையா வரக்கூடிய ஒரு விஷயத்தை திங்க் பண்றது தேவையில்லாது. தேவையில்லாதது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற யாரும் கொஸ்டினே இல்லையா? கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன்.
ஹாய் மேம். ஆ சொல்லுங்கம்மா. மேம், நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த கனவு நிலைக்கும் நினைவு நிலைக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சிச்சுன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். கரெக்டா மேம்? அது இன்னும் ஆ ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ளீஸ்? எது இந்த நனவு பொருளுக்கும் கனவு பொருளுக்குமா? ஆமா, இடையே உள்ள இந்த வித்தியாசம் அப்படி தெரிஞ்சிட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஆ விடை கிடைச்சிரும் அப்படின்னு ஆமாம் சொல்லியிருக்கேன். ஆமாம். அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த கனவு பொருளுக்கும் நனவு பொருளுக்கும் வித்தியாசம் வந்து ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்குது. இந்த கானல் நீர் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஒரு டிராவல் பண்ணுறோம், அப்போ தண்ணி மாதிரி தெரியுது, நம்ம பக்கத்தில் போன உடனே அது தண்ணி இல்லை கானல் நீர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம அந்த போகிற வழியெல்லாம் தண்ணி இருக்கும், அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் அது தண்ணியா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா. முதல் தடவை பார்க்கும்போது அது கானல் நீர் அப்படின்னு நினைச்சோம், தண்ணின்னு நினைச்சோம். கானல் நீர்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம அதை ஒவ்வொரு தடவையும் நினைக்க மாட்டோம் இல்லையா. அத கானல் நீர் தானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அது நனவு பொருள். மேம், முதல்ல இந்த கானல் நீரா கானல், தண்ணியா அப்படின்னு ஆமா நம்ம சொல்லுங்க. ஆசுலேஷன்ல இருந்தோம்ல, அது ஆமா, வந்து கனவு பொருள். ஸோ ரெண்டுக்கும் காட்சி ஒண்ணுதான், புரிந்து கொள்ளுதல்ல தான் வேறுபாடு இருக்கு. மேம் சாரி, இந்த கானல் நீர்னா என்ன மேம்? கானல் நீர் தான் இந்த பார்க்கறதுக்கு தண்ணி சாரி மாதிரி மேம், தெரியும், அது ஆனா தண்ணி இல்லை அப்படி சொல்றீங்களா? தண்ணி இல்லை. அதாவது நிஜமா சில தண்ணி இது இல்லை அது. காட்சி வந்து சில சமயம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு நைட் டைம்ல ஒரு கம்பு மாதிரி நெளிஞ்ச கம்பு கூட இருக்கும், நம்ம வந்து அது பாம்பான்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் பார்த்தா இல்ல அப்படின்னு தோணும். நம்ம நம்ம ரியல் லைஃப்லயே நிறைய நடந்திருக்கும், திடீர்னு பார்க்கறதுக்கு வேற மாதிரி தோன்றும், நம்ம பக்கத்துல போய் பார்த்தோம்னா தான் அதோட ரியாலிட்டி தெரியும் இல்லையா. ஓகே. அது மாதிரிதான் இந்த கானல் நீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நனவு பொருளும் கனவு பொருள் அப்படின்னா இதை தான் நீங்க எடுத்துக்கலாம். அந்த யதார்த்தத்தை வழிநடத்தக்கூடிய மனதோட நிலை வந்து நனவு பொருள். நம்மளுக்கு மனக்கலக்கத்தையும் மனப்பதைப்பதைப்பதையும் ஏற்படுத்தக்கூடிய மனதின் நிலை வந்து கனவு பொருள். அது கனவு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா எல்லா துயரத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் ஐயா சொல்றாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு, இல்லைன்னா கேளுங்க. என்ன மேம், ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இதுல இருந்து ஆமா விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கேள்வி ஆமா என்னன்னா, இப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறது இது கனவுன்னு? அதாவது என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மனசு பதப்படக்குது, இந்த ஆமா. பதப்பதப்பா இருக்கிறது எல்லாமே கனவு தான் அப்படின்னு அப்படி இல்ல, சொல்லியிருந்தீங்க. கற்பனையா பண்றது நம்மளுக்கு யதார்த்தமா இல்லாம. ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இப்ப நம்ம வெளியே போயிருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஓகே. நம்ம நேர்ல போய் பார்க்கணும், பார்த்தா அது முடிஞ்சு போயிருது, அவங்களோட நிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மனசு வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஐயோ அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனா இருக்குமோ, டாக்டர் இருக்க மாட்டாரோ, என்ன நம்ம இல்லாம எவ்வளவு திண்டாடுறாங்களோ தெரியலன்னு நம்ம கற்பனை பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணும்போது நம்மளுக்கு மனப்பதட்டம் வரும், ஓகே. மன கலக்கம் வரும், அதான் மன பதபதைப்பு. அது வந்துச்சுன்னா நம்ம செயல்பட முடியாது, நம்மளுக்கு மைண்ட் அதுல போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து மனசு வந்து நிச்சயத்தன்மை இல்லாம ஊசலாடிட்டு இருக்கும், அப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டா ஒரு வேலையை செய்ய முடியாது. மனசு வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோட இருந்தா தான் ஒரு வேலையை நம்ம விறுவிறுன்னு செய்ய முடியும் இல்லையா. ஆமாம் மேம். ஈவன் நம்ம சமைக்கவே செய்யறோம், என்னென்ன செய்யணும்ட்டு விறுவிறுன்னு செஞ்சுட்டு இருந்தோம்னா அது இதா இருக்கும். மனசு வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை பெர்ஃபெக்டா செய்ய முடியாது. அதனால அந்த மாதிரி யதார்த்தத்துக்கு மனசை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கற்பனையில நம்மளுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா, அதுதான் நம்ம கற்பனை. நம்மளுக்கு தெரியும், நம்ம சாதாரணமா செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்போ வந்து மனப்பதட்டம் வந்து நம்மளுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருதோ அதுதான் நனவு பொருள். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அனுபவிச்சிருப்போம், எல்லாத்துக்குமே நடக்கும், எல்லாரும் கரெக்டா எப்பவுமே ப்ரெசன்ஸ்ல இருக்க மாட்டோம், ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடனே பதட்டம் வரும். நம்மளை யாரு தாழ்வா சொன்னாலும் பதட்டம் வந்துடும், ரொம்ப உயர்வா சொன்னாலும் பதட்டம் வந்துடும், நம்மளை அவமானப்படுத்தினாலும் பதட்டம் வந்துடும்.
நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலைனாலும் பதட்டம் வரும். நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அன்புக்குரியவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா பதட்டம் வரும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருப்போம். அததான் மனப்பதற்றம் அல்லது மனக்கலக்கம், பதை பதைப்பு அப்படின்னு சொல்றது. புரியுதா உங்களுக்கு ஓகே மேம், புரியுது மேம், சொல்றது? புரியுது. ஆனா தேங்க் யூ. என்னன்னா, இப்ப இத சொல்லுங்க. புரிஞ்சு மாத்துறதுல இது வந்து நிக்கணும். ஆனா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் இந்த மாதிரி கற்பனை வரும்போதும் வரும் 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 வந்து. தான். ஆமா, அது வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம செயல்ல ஈடுபட்டுறணும், அவ்வளவுதான். ஆமா அதுலே தேங்கி நிக்காம, அதுலே ஸ்டாக்னன்ட் ஆகாம நம்ம அடுத்த செயலுக்கு வந்துடும். சில பேர் அப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன வந்தாலும் கலங்காம தீர்வை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, இல்லையா? அந்த தீர்வை நோக்கி போயிட்டோம்னா நம்ம இந்த இது இருக்காது. நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். நம்மள அறியாமலேயே அது திங்கிங் ஓடிக்கிட்டு இருந்ததுனாலும், நம்ம சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயாலாம் சொல்லுவாங்க, எப்ப தெரியுதோ அப்ப வந்து நீங்க அதை விட்டுருங்க அப்படிம்பாங்க. நீங்க ஞான முகாம் அட்டன் பண்ணீங்களா யூடியூப்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல? அதாவது அதை தாட்டை திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனை என்ன, அதை நோக்கி தீர்வை நோக்கி போகணுங்கிறது தான் இதுல மெயினா உள்ளது. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கற்பனைகள்லாம் வரதான் செய்யும். அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த கலக்கம் குறையும். ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. வேற யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகே சார். நீங்கள் முடிவுரை ஏதாச்சும் சொல்லுங்கள் நம்ம. அதாவது நம்ம இப்போ வந்து 2வது சாப்டர் 3வது சாப்டர் பார்த்தோம். அதில் வந்து மன இயக்கத்தோட பங்கு, மனம் எப்படிலாம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது நம்ம ஏற்கனவே வாழ்க்கையில் நம்மளுக்கே நடைபெற்றதாக தான் இருக்கும் அது. அதே மாதிரி கனவு பொருளும் நனவு பொருளும், மனசை ரெண்டு விதமாக பிரித்து யதார்த்தத்துக்கு வழி நடத்துறது நனவு பொருள், கற்பனையில் இருக்கிறது கனவு பொருள். சரி, இந்த கனவு பொருளை எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கானல் நீர்னு தெரிஞ்ச உடனே 2வது திருப்பி திருப்பி நம்ம போய் கானல் நீர்னு நினைக்க மாட்டோம். அதே மாதிரி கற்பனைன்னு தெரிஞ்ச பிறகு அது உண்மை இல்லை, அது வந்து நிஜம் இல்லை, நிழல் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி திருப்பி அதில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐயா இதில் சொல்ல வர்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் அது.